प्रचार मेडिले कुद अलमुने प्रचार मेडिले प्रचार मक्कल आदरी प्रचार सपुर आरम वसन إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم அருள் மறையாம் திருமறை வான்மறை வசனங்களை தந்த அஷேக் நமாஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக் கொண்டு நிகழ்வுகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறியியலாளர் எம்.ஐ. அப்துல் ஷக்கூர் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகவன அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் முதலாவது உரையினை தருவதற்காக அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்வது அழைத்துக்கொள்கின்றோம் அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் நேரத்தின் சுருக்கம் கருதி ஒட்டுமொத்தமாக விளித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருசஃபாவினூடாக எங்கெங்கெல்லாம் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த உறவுகளையும் நான் நினைவு கூர்ந்து விளித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி விழா மேடையினுடைய ஒளிவாங்கியின் சத்தம் எங்கெல்லாம் கேட்கு இங்கு எதை பேசப்போகின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை உறவுகளையும் நினைவு கூர்ந்து என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வருகின்ற 5ஆம் திகதி இன்னும் 6 நாட்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்ற இந்த நிலையிலே தேர்தல் பிரச்சார மேடைகள் எல்லாம் பொய்களாலும் பித்தலாட்டங்களாலும் நிரம்பி வழிகின்ற காலகட்டங்களிலே
கடந்த பல காலங்களாக தேசிய காங்கிரஸ் என்கிற எங்களுடைய மக்கள் இயக்கம் இந்த மண்ணுக்கு சொல்லி வந்த உண்மைகளை மற்றொரு தடவை நினைவு கூர்ந்து இங்கு நாங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இந்த கல்முனை மண்ணிலிருந்து மறைந்த மர்ஹூம் அஷ்ரஃப் மறைந்த மர்ஹூம் ஏஆர் மன்சூர் மறைந்த மர்ஹூம் எம்சி அகமது என்று எங்களுடைய அரசியல் ஜாம்பவான்கள் உதித்த இந்த மண்ணிலே நாங்கள் தொடர்ந்தும் நிர்கதியாக்கப்பட்ட சமூகமாக வாழ முடியாது என்பதை எடுத்துரைப்பதற்காக இன்று உங்கள் மத்தியில் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சார மேடையை கூட்டியிருக்கின்றோம் கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அன்பு நண்பர் சப்ராஸ் மன்சூர் அவர்கள் இங்கே சாட்சியாக இருக்கின்றார் எங்களுடைய கட்சியினுடைய கல்முனை பிரதேசத்திற்கான பிரதி தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எவ்வளவோ வேதனையான கவலையான கேவலம் கட்ட விடயம் தெரியுமா எனது உடன்பிறப்புகளே நாங்கள் எல்லாம் இன்று நேற்று இந்த கல்முனையில் வாழ்கின்ற மக்கள் அல்ல இந்த கல்முனையிலே நாங்கள் பல நூற்றாண்டு காலமாக முஸ்லிம்களுடைய மிக பெரும் சாம்ராஜ்யமாக இந்த கல்முனையை நாங்கள் ஆண்டு வந்திருக்கின்றோம் கல்முனை என்பது இலங்கையில் இருக்கின்ற வர்த்தக தலைநகரங்களில் ஒன்று அந்த வர்த்தக தலைநகரத்தை நாங்கள் இன்று எவ்வாறு வைத்திருக்கின்றோம் என்பதை சாட்சி பகிர் உங்கள் முன்னால் நான் அழைக்கின்றேன் எனது உடன்பிறப்புகளே சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லாம் சிந்தித்து வாக்களிக்க தவறியதன் தாற்பரியத்தினால் இன்று நாங்கள் எங்களை நாங்களே இழந்து கொண்டு இந்த மண்ணை நாங்கள் விளக்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் சுமார் 18 ஆண்டுகளாக எங்களுடைய மண்ணுடைய மகன் சகோதரர் எச்எம்எம் ஹரிஸ் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார் அவருக்கு பிறகு அரசியலுக்குள் வந்த சகோதரர் ரிஷாத் பதுதீன் ஒரு கட்சியின் தலைவனாகி கடந்த பாராளுமன்றத்திலே 5 உறுப்புரிமைகளை பெறுகின்ற அளவிற்கு தன்னுடைய ஆளுமைகளை வளர்த்திருக்கின்றார் என்றால் எங்களுடைய ஹரிஸ் அவர்களால் இந்த கல்முனை மண்ணிலிருந்து எந்தவித அபிவிருத்திகளையும் செய்ய முடியாமல் கல்முனைகளுக்கான உரிமைகளை தட்டி கேட்க முடியாமல் இருந்திருக்கின்றது என்றால் காரணம் யார் என்று கேட்கின்றேன் எங்களுடைய இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் வளர்த்தெடுத்த எங்களுடைய தாய்மார்கள் கண்ணீர் சிந்தி தாலிகளை அறுந்து விதவை கோலம் பூண்டு எங்களுடைய இனஞ்ச சமூகம் எங்களுடைய இரத்தங்களை பசலைகளாக இட்டு வளர்த்தெடுத்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அந்த மரமும் எங்கே என்னுடைய உறவுகளே நாங்கள் அதனை கடந்த 2000 ஆம் ஆண்டு அரணாயக்காவிலே பலி கொடுத்திருக்கின்றோம் இப்போது இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல இப்போது இருக்கின்றது ரவுஃப் ஹக்கீம் என்கின்ற தனியார் கம்பெனி இந்த கம்பெனிக்கு நாங்கள் பங்குதாரர்களாக இந்த கல்முனை வாழ் மக்கள் இனிமேலும் இருக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது கல்முனையை பாதுகாக்க வேண்டும் கல்முனையை பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு நீங்கள் ஆணை தாருங்கள் என்று வெட்கமில்லாமல் 18 வருட காலமாக இந்த தொகுதியின் சார்பிலே பார்லமெண்ட் உறுப்பினராக நண்பர் நண்பர் ஹரிஸ் அவர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இதே ஹரிஸ் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்த போது அடிக்கடி ஊடகங்களிலும்
பிரச்சார மேடைகளிலும் சொன்ன ஒரு உண்மையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கல்முனைமான் எப்போதெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றதோ, கல்முனைமானுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ, அப்போதெல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒருவனாக எங்களுடைய அத்தாவுள்ள அவர்கள் தான் இருந்திருக்கின்றார் என்று நான் சொல்லவில்லை சகோதரர்களே. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர், அன்புக்குரிய பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த செய்தி கல்முனையில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு சுப செய்தியாக நான் மீண்டும் ஞாபகப்படுத்தி சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த கல்முனைமான் வேண்டுமென்றே நாங்கள் விதண்டாவாதங்களுக்கும் எங்களுடைய காட்டி கொடுப்புகளுக்கும் மீண்டும் மீண்டும் சோரம் போகின்ற சமூகமாக இந்த மண்ணை நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. இந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். தைப்பொங்கல் வருகின்ற போது, எங்களுடைய ஐக்கிய சதுக்கத்திலே பொங்கல் கொண்டாடப்படுகின்ற போது, தரவை கோவிலில் இருந்து யானை ஊர்வலம் செல்கின்ற போது, நாங்கள் எல்லாம் கண்களை திறந்து கொண்டு ஆழமாக பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். அப்போதெல்லாம் நாங்கள் கல்முனையை பாதுகாப்பதற்கான கோஷங்களை எழுப்புவதில்லை. ஒரு தேர்தல் வரப்போகின்றது என்றால் நாங்கள் எல்லாம் மறைந்து கட்டிக்கொண்டு ஓடி வருகின்றோம். இந்த கல்முனையை பாதுகாக்க வேண்டும் ஆணைதாரங்கள் என்று கேட்கின்றார்கள். உங்களுக்கு ரோசமில்லையா என்னுடைய உடன்பிறப்புகளே? எங்களுடைய இந்த கல்முனை நாகூர் ஆண்டங்க தர்கா வீதியிலே கடற்கரை பள்ளி வாசல் வீதி என்று பெயர் வைக்க முடியாமல், மாகாண சபை உறுப்பினராக இருந்த, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எத்தனையோ பேர் இன்று அரசியல் களத்திலே வேட்பாளர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போது சொல்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் பேரியல் அம்மையார் அவர்கள் இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டத்தை கட்டுகின்ற போதும், எங்களுடைய அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு பின்னால் அமைந்திருக்கின்ற அந்த கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டத்தை கட்டுகின்ற போதும், நாங்கள் எல்லாம் பேரியல் அம்மையாரோடு இருந்து இதனை செய்து முடித்தோம் என்று எங்களுடைய ஒரு வேட்பாளர் அண்மையிலே கடற்கரையிலே நடந்த கூட்டம் ஒன்றின் போது பேசினார். நாங்கள் எல்லாம் நினைத்தோம் இவர் இந்த ஊருக்கு மிகப்பெரிய சேவைகளை எல்லாம் செய்திருக்கின்றார் போலும் என்று. நேற்று ஒரு ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு பேசுகின்ற போது சொல்கின்றார், நான் பேரியல் அம்மையாரோடு இருந்திருந்தால் இந்த கிரீன் பீல்டை இவ்வாறு கட்டுவதற்கு விட்டிருக்க மாட்டேன், நுரைச்சோலையை இவ்வாறு கட்டுவதற்கு விட்டிருக்க மாட்டேன் என்று நிமிடத்திற்கு நிமிடம், செகண்டுக்கு செகண்ட் கதை மாற்றுகின்ற அரசியல் தலைமைகளை இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஓரங்கட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அஷ்ரஃபை தந்த மண் இந்த கல்முனைக்கு இருக்கின்றது. அஷ்ரஃப் என்கின்ற சிங்கம் கற்சித்த பார்லமென்றத்தில் இன்று நாங்கள் பல அசிங்கங்களை பார்லமென்றத்திற்கு அனுப்பி இருக்கின்றோம். கல்முனை என்றால் முஸ்லிம்களின் தலைநகரம், கல்முனை என்றால் முஸ்லிம்களின் அடையாளம், கல்முனை என்றால் முஸ்லிம்களின் இதயம் என்று நாங்கள் எல்லாம் வெறுமனே மார்பு தட்டி சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித பயனும் இல்லை. உடன்பிறப்புகளே, கல்முனைக்கென்ற ஒரு மரியாதை இருக்கின்றது, கல்முனைக்கென்ற ஒரு வைராக்கியம் இருக்கின்றது, கல்முனைக்கென்ற ஒரு தன்மானம் இருக்கின்றது. அதை நாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. நான் தான் கல்முனையின் செக்யூரிட்டி கார்டு என்று அத்தனை மேடைகளிலும் சொல்கின்றவர் உண்மையான செக்யூரிட்டி கார்டா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்முனைமான், இந்த கல்முனை தாய் எப்போதெல்லாம் கண்களங்கி நிற்கின்றாலோ, அவளுக்கு எப்போதெல்லாம் அவமானங்கள் வருகின்றதோ, அப்போதெல்லாம் ஓடி ஓடி ஓடாக தேய்ந்த ஒருவனை தேசிய காங்கிரஸ் அடையாளம் கண்டது. இந்த கல்முனையை பாதுகாப்பதற்கு திராணியான திறமையான ஆளுமையான ஒருவன் யார் என்று தேடியது? அப்போதுதான் நாங்கள் அடையாளம் கண்டோம். இந்த கல்முனை தாய்க்கு எப்போது பிரச்சனை வந்தாலும் ஒரு குரல் எங்கும் எவ்வகையான ஆளுமையையும் எவ்வகையான தலைமைத்துவத்தையும் அணுகக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவன் இந்த கல்முனையிலே இருக்கின்றான் என்பதை நாங்கள் காண்போம். அவனுக்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். வெறுமனே கூப்பாடு போடுகின்றவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதை தேசிய காங்கிரஸ் உணர்ந்து கொண்டது. அதன் பிரதிபலிப்பாக நாங்கள் வெற்றி இலக்க மேலிலே சௌரர் ரிஷாத் ஷரீப்பை நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றோம். ரிஷாத் ஷரீப் என்பவர் வானத்தில் இருந்து விழ பூமி தாங்கி பிடித்தொருவர் அல்ல. இதே கல்முனையிலே பிறந்து வளர்ந்த, இதே கல்முனையின் புழுதி காற்றை அறிந்த, இதே கல்முனை தாயின் அத்தனை பிரச்சனைகளையும் அணு அணுவாக ஆராய்ச்சி செய்த ஒருவனை தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக தந்திருக்கின்றது. நாங்கள் மீண்டும் கை சேதப்பட்ட சமூகமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பலவீனமான சமூகமாக எங்களை நாங்கள் அடையாளம் காட்ட முடியாது. ரிஷாத் ஷரீபை ஆதரிக்க வேண்டியது எங்களுக்கு நாங்களே வைக்க வேண்டிய நீயத்தாக உங்களுக்கு நான் பிரகடனம் செய்கின்றேன். நாங்கள்
இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் கடந்த நல்லாட்சி அரசிலே அளிக்கப்பட்ட வாக்குகளில் அதிகூடுதலான வாக்குகளை மைத்திரிபாலா சிறிசேனாவுக்கு வழங்கிய தொகுதி என்றால் இந்த கல்முனை தொகுதிதான். நாங்கள்தான் அவமானத்தின் சின்னமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கல்முனை உடன்பிறப்புகளே, நாங்கள் கொண்டு வந்த நல்லாட்சி இந்த நாட்டிற்கு பொல்லாட்சியாக அமைந்ததை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு கபோதி செய்த வேலையினால் இந்த மண்ணிலே நாங்கள் எல்லாம் தலைகுனிந்து வாழ் கொண்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் கண்ணீர் சிந்திய வரலாறுகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த நாட்டிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் ஒரே வயிற்றிலே பிறந்த குழந்தைகள் போன்று வாழ வேண்டும். அதுதான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒன்று. நாங்கள் தமிழர்களை வெறுத்து கொண்டு சிங்களவர்களோடு சண்டையிட்டு கொண்டு இந்த நாட்டிலே வாழ முடியாது. நாங்கள் எல்லாம் 60-70 வீதம் குவிந்து வாழ்கின்ற ஒரு சமூகம் அல்ல. நாங்கள் அந்யோன்யமாக ஒரே குடலிலே பிறந்து வளர்ந்த உறவுகளாக வாழ வேண்டும். அதற்கு நாங்கள் பிரித்தாளுகின்ற சக்திகளை அடியோடு வேரோடு பிடுங்கி வீச வேண்டும். அதுதான் தேசிய காங்கிரஸ் என்ற கல்முனையில் உங்களிடம் சொல்ல வந்திருக்கின்ற நல்ல செய்தி. என்னுடைய உடன்பிறப்புகளே, நாங்கள் எல்லாம் சிந்திக்க தவறியதன் பிரதிபலம் கல்முனை மாநகரம் என்று யானை தின்ற விளாம்பலத்தை விட மோசமாக இருக்கின்றது. கேவலம் மிகப்பெரும் அவமானம். ஒரு மலசல கூட இல்லாத மாநகர சபை என்றால் இலங்கையிலேயே கல்முனை மாநகர சபை தான் என்பது எவ்வளவு பெரும் வெக்கக்காடு. மிகப்பெரிய வர்த்தக தலைநகரமான கல்முனையின் சந்தை கட்டிட தொகுதியில் நாங்கள் மழைக்காலங்களில் செல்ல முடியாது. என்னுடைய உடன்பிறப்புகளே, சாரணை மடித்து கட்டி கொண்டு செல்ல வேண்டும். எதிர் வருகின்ற டிசம்பர் மாதம் நாங்கள் அங்கு தோணி போட்டு தான் சாமம் வாங்க வேண்டும். இவ்வாறுதான் அந்த நிலை இருக்கின்றது. வெற்றிற்கெல்லாம் நாங்கள் விடிவு காலம் எவ்வாறு நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்பதை உங்களிடம் கேட்கின்றேன். ஆசிய அபிவிருத்தி வங்கி அதே போன்று இன்னொரு பல அமைப்புகள் இந்த கல்முனைக்காக ஒதுக்கியதாக ஊடகங்களிலே நாங்கள் பார்த்த அந்த செய்திகள் எல்லாம் பொய்யா? இல்லை, அவர்கள் ஒதுக்கிய நிதிகள் எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. செய்வதற்கு திராணியும் தெனாவட்டும் இருக்கின்ற ஒரு தலைமைத்துவம் இந்த கல்முனையில் அடையாளப்படுத்தப்படவில்லை. என்னுடைய உடன்பிறப்புகளே, நாங்கள் எல்லாம் சிந்தித்து மிக மிக ஆழமாக சிந்தித்து கல்முனை தாய் தொடர்ந்தும் சேலை இழந்த விதவை கோலம் பூண்டு நிற்க முடியாது என்கின்ற செய்தியை இன்னும் 6 நாட்களுக்குள் இந்த நாட்டிற்கு சொல்லுங்கள். என்னுடைய உடன்பிறப்புகளே, நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க தவறியதன் தாற்பரியம் இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2005 அத்தாவுல்லா என்கின்ற நமது மகன் வந்து சொன்னான், மஹிந்த ராஜபக்சவை நான் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றேன், நான் அவருக்கு ஆதரவு வழங்க போகின்றேன். இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளான 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த எங்களுடைய உறவுகளை புலிகளுக்கு நாங்கள் இரையாக கொடுத்தோமே, அந்த யுத்தத்தை இல்லாமலாக்க வேண்டும். நாங்கள் நிம்மதியாக வீடுகளிலே தூங்குவதற்கு உயிர்களை பணையம் வைத்து உயிர்களை காவு கொடுத்தார்களே எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள், அவர்களுடைய உயிர் தியாகத்திற்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும். கடலுக்கும் வெள்ளாமை வெட்டுவதற்கும் சென்ற உறவுகள் திரும்பி வராமல் மையத்துக்களாக வந்தார்களே, அந்த விடுதலை புலிகளை கூண்டோடு அழிக்க வேண்டும். பிரபாகரன் என்கின்ற அந்த தலைவனை வேரோடு சாய்க்க வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அத்தாவுல்லா என்கிற நமது மகன் சொன்ன போது, அதாவுல்லா என்ன கொஞ்சம் கலந்துட்டோ என்று சொன்ன சமூகம் தான் இந்த கல்முனையில் வாழ்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அந்த தலைவன் என்று சொன்னதை செய்து காட்டினான். வடக்கிலிருந்து கிழக்கு பிரிய வேண்டும், மட்டக்கிழப்பான் யாழ்ப்பாடத்தான் என்கின்ற வாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இந்த கிழக்கை கிழக்கிலே பிறந்தவன் ஆள வேண்டும் என்று அத்தாவுல்லா என்கிற நமது மகன் கேட்டான். அதனைத் தொடர்ந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை இனத்தின் பிரதிபலங்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அளவிற்கு நாங்கள் எல்லாம் ஒரு சரியான யாப்பை உருவாக்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து விட்டு அத்தாவுல்லா எங்களிடம் வந்தார். அந்த தலைவன் சொன்னான், எனது அருமை உடன்பிறப்புகளே, மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்யுங்கள் என்றான். நாங்கள் எல்லாம் ஆதவன் பாட்டுக்கும் அந்த கோசத்திற்கும் ரவுஃப் ஹக்கீம் என்கின்ற யசூதி நசாராக்களின் ஏஜென்டிற்கும்
उड़पल सिंह मैं महिंद राजपक्षे जनाधिपति நிம்மதியாக இசா தொழுகின்றோம் இதற்கெல்லாம் காரணமாக அல்லாஹ் முன் இரண்டாவதாக மைந்ததான் காரணமாக இருக்கின்றார் மைந்தவுக்கு ஆணிதாரங்கள் என்றபோது மீண்டும் வேதாளம் முருங்க மரம் ஏறிய கதையாக ரௌஃகக்கி மந்தார் கோசமளிப்பினார் அன்னம் என்றார் எங்கள் சின்னம் என்றார் இதுதான் சின்னம் என்றார் அல்லாஹு அக்பர் என்றோம் வாக்குகளை போட்டோம் மீண்டும் நிர்கதியான சமூகமாக மாறினோம் சிங்கள சமூகம் நன்றி விசுவாசம் உள்ள சமூகமாக மகிந்த ராஜபக்சவை மீண்டும் அடையாளப்படுத்தியது நாங்கள் எல்லாம் தோத்தோம் எங்களுடைய ரவுஃப் ஹக்கீமின் கதையை கேட்டு மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் எங்களை நாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டோம் மீண்டும் இந்த நாட்டிலே நாங்கள் அபிவிருத்தி மலை பொழிந்த மாபெரும் பேரரசன் என்றால் மகிந்த ராஜபக்சவை நாங்கள் பயப்படாமல் கையை காட்ட முடியும் அவ்வாறான ஒரு மகனை நாங்கள் இழந்தோம் உடன்பிறப்புகளை நான்கு தடவைகள் நாங்கள் பிழையான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் இனிமேலும் நாங்கள் பிழையான தீர்மானங்களை எடுக்க முடியாது நாங்கள் இழந்து நிற்கின்ற உரிமைகளை பெற வேண்டும் கல்முனை பாதுகாக்கப்பட வேண்டும் கல்முனைக்கான அபிவிருத்திகள் வந்து குவிய வேண்டும் இதற்கெல்லாம் நாங்கள் அத்தாவுல்லா என்கின்ற நமது மகனை வல்ல வைக்க வேண்டும் எங்களுடைய ரிஷாடுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் பல வைத்தியர்களை பல தாதியர்களை பல பிஎஸ்சி பட்டதாரிகளை உருவாக்கிய ஒருவனை நாங்கள் கொண்டு வந்து தந்திருக்கின்றோம் மூன்று மொழிகளிலும் ஆளுமையானவன் இந்த நாட்டிலே யாரை சந்திக்க வேண்டுமோ அவரை சந்திப்பதற்கான திராணி கொண்டவன் எங்களுடைய ரிஷாட் மதுதின் அவர்களை போன்று எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம் அவர்களை போன்று இந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கின்ற ஒருவனை நாங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வந்து தரவில்லை ரிஷாட் ஷரீப் என்பது இந்த மண்டின் அடையாளம் ரிஷாட் ஷரீப் என்பது கிழக்கின் அடைய
பொறுப்புகளே நாங்களெல்லாம் இன்று திருடர்களாக முஸ்லிம் சமூகம் என்றால் திருட்டு பட்டம் கொண்டவர்களாக சகோதரர் ரிஷாட் பதியுதீன் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அந்த துயரை துயகரம் கொண்ட ரிஷாட் ஷரீஃபூடாக நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு குதிரை நமது சின்னம் ஒன்று மேலும் எங்கள் எண்ணம் என்று நீங்கள் வாக்களிக்க கோரி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அழகிய முருகலை ஆணித்தரமாக அந்த உருகினை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற தேசிய காங்கிரசின் தேசிய கொள்கை பரப்பு இணைப்பாளர் அல்ஹாஜ் நூருல் ஹுதா உமர் அவருக்கு இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று இந்த வேளைக்கு சற்று முன்னர் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கல்முனை மாநகரனுடைய தவ புதல்வன் குதிரை சின்னம் ஏழாம் இலக்கத்தினுடைய வேட்பாளர் அதுவும் வெற்றி வேட்பாளர் ஆசிய அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட ஆலோசகரும் பிரபல உயர்தர உயிரியல் பாட விரிவுரையாளரும் கல்முனையை காப்பாற்றுவதில் அன்றும் இன்றும் என்றும் தன் கழுத்தை கொடுக்கின்ற குதிரை சின்னம் ஏழாம் இலக்க வெற்றி வேட்பாளர் ரிஷாத் ஷரீப் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டவனாக மீண்டும் நிகழ்ச்சியில் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தியோகஸ்தரும் விவசாய பொறுவியாளரும் தேசிய காங்கிரசின் முக்கியஸ்தலில் ஒருவனான அமீர் அஜ்மீர் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வரவேற்றுக் கொண்டு மீண்டும் எமது மேடைகளே உரை நிகழ்த்த அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்வது இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தியோகஸ்தரும் விவசாய பொறியியலாளரும் தேசிய காங்கிரசின் முக்கியஸ்தில் ஒருவருமான அமீர் அஜ்மீர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு நாங்கள் வணக்கிக்கின்றோம் بسم الله الرحمن الرحيم
இந்த மேடையின் இலக்கம் ஏழில் தேசிய காங்கிரஸில் போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற எமது மண்ணின் மைந்தன் கல்முனையின் காவலன் பிரசாத் ஷரீப் அவர்களே, இந்த மேடையில் இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமது தலைவர் சக்கூர் பொறியியலாளர் அவர்களே, எமது மத்திய குழுவின் தலைவரும் பீரங்கி பேச்சாளருமான மௌலவி சவான் முகமது அவர்களே, கல்முனை தாய் பெற்றெடுத்த எமது மண்ணின் மைந்தன் காலித் இப்னு வலித் போன்ற வீரன், எங்கள் குதிரைப்படையின் கல்முனை தளபதி சஃப்ராஸ் மன்சூர் எம்எம்சி அவர்களே, மற்றும் தூரத்திலிருந்து கொண்டும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் எமது இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்ற இந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டம், வெற்றி கூட்டம் அல்ல, மாபெரும் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அணி திரண்டு வருகின்ற ஒரு மாற்றத்தின் கூட்டம். சிறுதொழி பெருவெள்ளமாய் ஒரு 20 வருட போராட்டத்தில் நாங்கள் பிரசவித்த ஒரு எம்எம்சி எங்களிடம் இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் உருவாக்கப் போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இங்கே இருக்கின்றார். இந்த கல்முனை மாநகர சபை ஒரு உறுதி வாய்ந்த அத்திவாரத்தின் எழுப்பப்பட்ட ஒரு மாநகர சபை, அதை கூறு போட்டு சின்னாபின்னமாக்குவதற்காக களத்தில் நிற்கின்ற இந்த கல்முனையின் விரோதிகளின் சதிகளில் இருந்து இந்த கல்முனையை பாதுகாக்கின்ற பொறுப்பை எமது கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த குதிரைப்படையை தாண்டி இந்த கல்முனையை எவரும் எந்த அநியாயமும் செய்ய முடியாது என்று நாங்கள் இத்தால் உறுதி கூறுகின்றோம். இந்த குதிரைப்படை வெற்றியின் படை. நாங்கள் எமது கொள்கைகள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக, இந்த மக்கள் மீது உண்மையான பற்றும் பாசமும் உள்ளவர்களாக நாங்கள் இந்த நீண்ட பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பயணம் முடிவதில்லை. இந்த விடுதலை போராட்டம் என்ற பயணத்தில் யாரும் ஏறுவார்கள், இறங்குவார்கள், பிரிந்து செல்வார்கள், ஆனால் இந்த பயணம் தொடரும். எத்தனை கல்லறிகளில் பொல்லறிகளை தாண்டி இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் மரணித்த பின்பு ஏற்பட்ட இடைவெளியை நிரப்புவதற்கு இன்னும் 20 வருடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த 20 வருடங்களுக்கு முன்பு எமது தலைவர் இந்த கல்முனையை ஒரு மாநகர சபையாக எங்களுக்கு கையில் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். இதன் இந்த கல்முனையின் ஸ்தாபக தந்தையான எம் எஸ் காரியப்பர் அவர்கள் இதைக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்திவிட்டு கிழக்கு மாகாண முஸ்லிம்களின் தலைநகரமாகவும் அம்பாறை மாவட்டத்தின் முகவெத்திலியாகவும் இதனை மாற்றி சென்றிருந்தார். அதன் பிறகு இதனை அபிவிருத்தி பாதையில் எம்சி அகமது, அதன் பிறகு மருகு மேயார் மன்சூர் அவர்கள் இவற்றை ஒரு அபிவிருத்தி அடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிடம் பாரந்தந்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி சென்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இதனை அப்படியே பாரமடுத்து ஒரு மாநகர சபையாக இதனை தரமுயர்த்தி இதை அழகு பார்த்தார். இதன் பிறகு என்ன நடந்தது என்று நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, வரலாற்றை படைக்காதவன்
வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை அறியாதவன் வரலாறு படிக்க முடியாது. இந்த மாநகரத்தின் வரலாறு தொன்மை வாய்ந்தது. இந்த மாநகரத்தை ஒரு சிறு கிராமமாக மாற்றிய பெருமை யாரை சேரும்? இந்த மாநகரம் இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும். ஒரு முனிசிபலிட்டியாக இதனை நாங்கள் மாற்றியிருக்கிற பொழுது இதைவரை வரையறுக்கப்பட்ட முனிசிபலாக மாற்ற வேண்டும். இது பொம்பை நகரம் போன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட முனிசிபலிட்டியாக மாற்றப்பட்டு இதன் வளங்கள் உச்சகட்ட பயனை இந்த அத்தனை ஊர்களும் அடையும்படியாக இதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாங்கள் இன்னும் வாழ முடியாது. உலகமே சுருங்கி ஒரு குளோபல் வில்லேஜ், அதாவது ஒரு உலகமே ஒரு கிராமம் என்ற அந்தஸ்தை இந்த உலகம் அடைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இந்த உலகமயமாக்கலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த உலகமே ஒரு கிராமமாக மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் நாங்கள் பிரிவினை கோரிக்கைகளையும் பிரிவினைகளையும் வலியுறுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது எங்கள் மடமையின் உச்சக்கட்டத்தை அடைகிறது. துருக்கிய சாம்ராஜ்யம் 22 நாடுகளாக அரபிகள் பிரித்து கொண்டு சென்ற பொழுது உலகத்தில் அத்தனை முஸ்லிம்களும் பலவீனம் அடைந்தோம். அதே போன்றொரு கல்முனை ராஜதானியை துண்டு துண்டாக உடைத்து சிதறடித்து அதை அந்நியர்களுக்கு காணிக்கையாக்குகின்ற இந்த அரசியலை நாங்கள் இன்னும் செய்து கொண்டிருக்க முடியாது. இந்த அரசியலில் இருந்து நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டியவர்களையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பதவிகளில் அமர்த்த முடியாது. இந்த மண்ணின் மகிமை தெரியாதவர்கள், இந்த மண்ணை பற்றி உணர்வு கூட கலக்காதவர்கள், இந்த மண்ணில் உருவான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு தலைமை தாங்குவதால் ஏற்பட்ட விளைவை நாங்கள் இன்று ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் முடிந்த கையோடு இந்த அரசாங்கம் அமையப்போகின்ற அரசாங்கத்தில் நாங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இல்லை என்று சொன்னால் எங்களை அவர்கள் ஒரு துரும்பாக கூட மதிக்க மாட்டார்கள். அந்நியர்கள் எங்களை ஆளுகின்ற நாட்களை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இன்னும் நாங்கள் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்த சமுதாயமாக வாழ வேண்டுமென்றால் அது கிழக்கு முஸ்லீம்களுடைய கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். கிழக்கில் இருந்து ஒரு தலைமைத்துவம் உருவாக வேண்டும். கிழக்கு மக்கள் தங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை தலைவராக வேண்டும். நாங்கள் ஒன்றை பேசிக்கொண்டிருக்க அவர்கள் வந்து இன்னும் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு செல்லுகின்றவர்களாக, மன்னாருக்கு செல்லுகின்றவர்களாக எமது தலைமைத்துவங்கள் இருக்கக்கூடாது. கொழும்பை அடிப்படையாக கொண்ட தலைமைத்துவங்கள் விட்ட தவறுகளினால் 1987 ஆண்டு இந்திய ஒழுங்கை ஒப்பந்தம் கைச்சா திட்டப்பட்ட பொழுது நாங்கள் கைவிடப்பட்டோம். அப்போது பேச எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கிழக்கில் இருக்கவில்லை. ஜியார்ஜியாவர்தன அந்த துரோகத்தை செய்தார். பிரபாகரனுடன் ஒப்பந்தம் செய்ய சென்றவர்கள் நம்ம கிழக்கு மாகாணத்தில் இருந்து செல்லவில்லை என்பதால் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து விரட்டப்பட்ட இடம்பெயர்க்கப்பட்டு துரத்தப்பட்ட மக்களை இடம்பெயர்ந்த மக்களாக எழுதி கொடுத்து விட்டு வந்த வரலாற்று தவறை அவர்கள் செய்யும்போது நாங்கள் கையாளாகாதவர்களாக பார்த்து கொண்டிருந்தோம். பிரபாகரனுக்கு கும்பிடு போடும் ஒரு சமூகமாகவும் பிரபாகரனை வெற்றி காண முடியாத ஒரு சக்தியாகவும் பிரமையை உருவாக்கி எங்களை அவர்கள் அந்த இயக்கத்துக்கு அடிமையாகவும் தனக்கு தலைவராக அந்த பிரபாகரனையும் தானும் ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரன் அவர்களே என்று கடிதம் எழுதிய வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் யார்? இந்த உலகத்திலேயே பெரும்பான்மையின நாங்கள் இலங்கையில் சிறுபான்மையனாக வாழலாம். ஆனால் நாங்கள் அடிமைகளாக வாழ வேண்டும். நாங்கள் எங்கள் என்ற அடிமை மனப்பான்மையை எங்களுக்குள் அவர்கள் விதைத்து அதை ஒரு உருவகப்படுத்தி அதை பிரம்மாண்டமாக்கி இன்று எமது போராளிகளை வைர கற்களாக இருந்த போராளிகளை வைரமாக மின்னிக்கொண்டு எமது முஸ்லீம் காங்கிரஸ் போராளிகளை கூழாங்கற்களாக ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாற்றிய பெருமை யாரை சேரும் என்பது உங்களுக்கு தெரியும். மாயக்கள்ளிமலையில் இருந்த சிலையை 2 வாரத்துக்குள் அகற்றுவதாக அவர்கள் தந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றி இருந்தால்
அந்த செய்தி திருநெல்வேலியில் பெரிசாக வந்து கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களுடைய வாக்குகள் தனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த சிலை இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு அழுது தொழுது கேட்டாலும் மக்கள் இதை கேட்டவில்லை முடியாவிட்டால் எமது தலைவிதியை நாங்கள் மாற்றாதவரை அல்லாஹு தஆலா எமது தலைவிதியை மாற்ற மாட்டான் என்று குர்ஆன் வசனத்தை அடிக்கடி நமது மாமனிதர் எம்எச் அஷ்ரப் தலைவர் அவர்கள் எங்களுக்கு கூறிய வரலாறை பார்க்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாழ்பிடிப்பவர்களாகவும் அவர்களுடைய சப்பாத்துக்கள் இந்த ஊத்திகளை நக்குபவர்களாகவும் இருந்த எம்மை மாற்றி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற விருட்சத்தின் விழுதுகளாக சமுதாய தூண்களாக எங்களை மாற்றிய தலைமைத்துவம் மறைந்த பின்பு நாங்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிகளின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் நக்குவாரங்களாக மாற்றப்பட்டு அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், அப்படியொரு வாழ்க்கை உங்களுக்கு வாழத்தான் என்னால் தகுதியை தர முடியுமே தவிர உங்களை என்னால் தலை நிமிர்ந்து வாழ செய்ய முடியாது என்பதை கடந்த 20 வருடங்களாக சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிரூபித்து வருகின்றார்கள். இதன் பிறகும் கூட அவருடைய இயலாமையை நாங்கள் கொண்டாடும் விதமாக அவரை ஆதரிப்பதும் இலங்கையின் தேசிய கீதத்துக்கு ஒப்பான 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து கொண்டான் என்று நாங்கள் புனிதமாக போற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாட்டுக்கு குத்தாட்டம் போடுகின்ற பேதைகளாக எங்களை மாற்றிய அவரை நாங்கள் இன்னும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அவரை தலைவராக எங்களுக்கு அறிமுகப்படுத்திய தேசிய காங்கிரசின் இன்றைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் ஏலம் அதாவுல்லா அவர்கள் இன்று சொல்லுகிறார் இவர் எங்களுக்கு பொருத்தமான தலைவர் இல்லை என்று. இவர் எங்களுக்கு பொருத்தமான தலைவர் இல்லை என்று அல்ஹாஜ் ஏலம் அதாவுல்லா அவர்கள் கூறும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இவர்தான் உங்களுக்கு தலைவர், பாருங்கள் நாங்கள் இவருக்கு மேல் கொட்டுமைப்படுவோம் என்ற போது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவ்வாறு அவர் ஒரு பெரும் தவறை செய்துவிட்டார். எமது மண் வாசனை புரிந்து கொள்ளாத, எமது உணர்வுகளுடன் கலக்காத, எமது விடுதலை போராட்டத்தில் ஒரு கோழி குஞ்சை கூட தியாகம் செய்யாத, நித்திரை முடிக்காத, போஸ்டர் ஒட்டாத, கிழக்கு மண்ணின் ஒரு திருமணம் முடிக்காத, கிழக்கு மண்ணில் பிள்ளைகளை பெறாத, கிழக்கில் மாமன் மச்சான் சாச்சா சாச்சப்பா என்ற உறவு எதுவுமே இல்லாத ஒரு மனிதனை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். விடுதலை புலிகள் தலைவர் கொல்லப்பட்ட பின்பு கண்டியைச் சேர்ந்த ஆறுமுகன் தொண்டமான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் அவரும் தமிழர்தானே என்ற அடிப்படையில் அவர் நியமித்தால் அவரால் அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை நடத்தி செல்ல முடியுமா? மனோ கணேசன் ஐயா அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவராக நியமித்தால் அவரை வடகிழக்கு முஸ்லீம் தமிழ் மக்களை தமிழ் பேசும் அந்த மக்களுடைய உணர்வுகளை அவர் சரியாக கொண்டு செல்வாரா? அவரால் அந்த விடுதலை இயக்கத்தை வழிநடத்த முடியுமா? இயலாதவுடன் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பொறுப்பற்று 20 வருடங்கள் நாங்கள் தூங்கிவிட்டோம். இதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன தெரியுமா? நமது கல்முனை டவுன். இந்த கல்முனை டவுனை இரண்டாக பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் பிரதேச செயலகத்தை நிரந்தரமாக்குவதற்கான ஒரு கணக்கு பிள்ளை, ஒரு கணக்காளரை நியமிப்பதற்கான தடையை ஏற்படுத்தி அது மட்டும் நின்றுவிடவில்லை. இவர்கள் அந்த நியமனத்துக்கான காடரை
உருவாக்கிவிட்டுத்தான் அவர்கள் இதை ஒரு அமைதிப்படுத்தி இருக்கின்றார்கள். முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக அந்த நியமனத்தை அவர்கள் தற்காலிகமாக தடுத்து வைத்திருந்தாலும் கூட, ஆனால் அங்கே ஒரு காடர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு திணைக்களத்தில் ஒரு காடரை உருவாக்க வேண்டும், ஒரு வெற்றிடத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆக குறைந்தது அதற்கான அப்ரூவல் வருவது, அதற்கான அனுமதி வருவதற்கு ஒரு 6 மாதமாவது எடுக்கும். ஆனால் 3 நாட்களில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் அவசர அவசரமாக அந்த காடரை உருவாக்கி கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் அந்த நியமனத்தை தற்காலிகமாக தடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நியமனம் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த பிரதேச செயலகம் முழுமையான ஒரு நிறைவை அடையும். பிரதேச செயலாளரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் அரசாங்கம் தள்ளப்படும். அதன் பிறகு பிரதேச செயலகம் என்று ஒன்று உருவாக்கப்பட்ட பின்பு அவர்கள் ஒரு பிரதேச சபை, ஒரு நகர சபையை தங்களுக்குள் எடுத்துக்கொள்வது மிக லேசான வேலையாகிவிடும். துருக்கியில் கலிஃபா அவர்களிடம் யூத தூதக்குழு ஒன்று 1917 சென்று, பலஸ்தீனில் ஒரு நிலத்தை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் ஒரு சிறிய நாட்டை உருவாக்கப் போகின்றோம் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் தர முடியாது, என் உயிர் போனாலும் நான் தரமாட்டேன் என்று சொன்னார். ஒரு இஸ்ரவேலை உருவாக்குவதற்காக துருக்கிய சாம்ராஜ்யத்தை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியங்கள், ரஷ்யாவும் சேர்ந்து அராபிய தேசியவாதத்தை உருவாக்கினார்கள். அராபிய தேசியவாதம், துருக்கி அஜமிகளால் ஆளப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டின் கீழ் அத்தனை அரபிகளும் ஒரு இஸ்லாமிய கிலாபத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பலம் வாய்ந்த வல்லரசாக துருக்கி அன்று இருந்தது. அந்த வல்லரசை மொழி அடிப்படையில் துண்டாடுவதற்கு ஒரு கடற்கொள்ளையனாக இருந்த, காட்டுகளை ஒளிந்து கொள்ளை ஆக, இவ்வாறாக ஒரு சதி மூலம் அந்த நாடுகள் பிரிக்கப்பட்டு துருக்கி தலைமைப்படுத்தப்பட்ட பின்பு சவுதி அரேபியாவின் கீழ் பலஸ்தீன் கொண்டு வரப்பட்டு அதில் ஒரு பகுதி இஸ்ரேல் என்ற சிறிய நாடு உருவாக்கப்பட்டது. அது இன்று படிப்படியாக வளர்ந்து கூகுள் மேப்பில் இருந்து பலஸ்தீனம் என்றொரு நாடே அகற்றப்படும் அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கின்றது. இந்த ஒரு தந்திரபாயம்தான் இன்று கல்முனை பிரதேச சபை விஷயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற்றப்பட்டு முழு கல்முனையும் கபலீகரம் செய்யப்படுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு முதலமைச்சர், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 கட்சி தலைவர்களை கொண்ட 2015 நாம் 12 லட்சம் வாக்குகளை கொடுத்து தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி, இப்படி இருந்தும் ஒரு கணக்கு பிள்ளை நியமனத்தை தடுத்தோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்குரிய காடரை உருவாக்கி விட்டுத்தான் எங்களை கண்துடைப்பாக இந்த நியமனத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார். அந்த நியமனத்தை கொடுத்து விட்டு கல்மையை பிரித்து விட்டு அதன் பிறகு அதை நியாயப்படுத்தி பேசும்போது இந்த பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு கையடித்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் பின்னால் போக வேண்டிய ஒரு கட்டத்தில் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளப் போகின்றீர்களா? அல்லது தேசிய காங்கிரஸ் என்ற எமது சுதேசிகளால் உருவாக்கப்பட்ட, எமது மண்ணின் மைந்தர்களால் உருவாக்கப்பட்ட, கல்முனையிலும் என்றொரு பிரதிநிதிகள் இருக்கின்றார், ஒரு குதிரைப்படை தலைவர் எமது காலித் பின் வலீத், சைபுல் அல்லாவின் வால், இப்படிப்பட்ட சக்திகள் இன்று இருக்கின்றார்கள். இன்று இன்னும் மக்கள் அணி அணியாக திகழ்கின்ற இந்த கட்சியை பலப்படுத்துவ மூலமே எமது இந்த கல்முனையை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்ற செய்தியை உங்களிடம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
உரை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தியோகஸ்தரும் விவசாய பொறியியலாளரும் தேசிய காங்கிரசின் முக்கியஸ்தரில் ஒருவரும் அமீர் அஜ்மீர் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு இஷா தொழுகையினை தொடர்ந்து எமது மேடையிலே நிகழ்ச்சிகள் யாவும் மீண்டும் இடம்பெறும் என்பதை நாங்கள் அன்போடு அறிய தருகின்றோம்.